நூறாவது ஆண்டை தொடும் கேஜி குழுமம். கேஜி குழும நிறுவனங்களின் நூற்றாண்டு விழா மற்றும் கேஜி மருத்துவமனை தொடங்கி 48 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் நாளை நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்துடன் கூடிய விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்க உள்ளார். இதனையொட்டி இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கேஜி மருத்துவமனையின் தலைவர் மற்றும் மருத்துவர் பத்மஸ்ரீ பக்தவச்சலம் பேசியதாவது, வணக்கம், என் பெயர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவச்சலம். இந்த நிறுவனம் கேஜி மருத்துவமனை, கேஜி ஹாஸ்பிட்டல், போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணி 48 வருஷம், அரை நூற்றாண்டு ஆகிறது. நிறுவனருடைய சென்டினரி செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்கோம். பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்து நல்ல பெயர் எடுத்திருக்கிறது. இதில் எத்தனையோ டாக்டர்மார், ஒரு 250 டாக்டர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 300 நர்ஸுகள் இருக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ் 150 பேர், டிரைவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், கேன்டீனில் ஒர்க் பண்ணுற ஸ்டெச்சர், எல்லாரும் சேர்ந்து 1250 பேர் வேலை பண்ணுறாங்க. இவ்வளவு பெரிய நிறுவனத்தை கட்டி காத்து அதில் தீவிரமாக உழைத்த உழைப்பாளிகளுக்கு 130 பேர்த்துக்கு அவார்டு கொடுக்குறோம். ஒரு ரெக்கக்னிஷன் அவார்டு செரிமனின்னா அப்ரிஷியேஷன், இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக 30 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் ஒர்க் பண்ண உழைப்பாளிகளுக்கு ஒரு விருது வழங்கும் விழாவும், அதே சமயத்தில் இந்த மருத்துவமனை இந்த இடத்துல இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டுடைய சலுகைகள், ஸ்டேட் கவர்மெண்ட், நமது தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்குமாறு எங்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இந்த தமிழக அரசின் சார்பில் எங்கள் மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள், மின்சாரத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்ளிருக்கிறார்கள். எங்கள் கலெக்டர், மாவட்ட ஆட்சியாளர் திரு சமீரான் அவர்களும், இந்த கோயம்புத்தூர் கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர் திரு ராஜகோபால் அவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதில் நர்ஸுகளும் டாக்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 48 வருஷம் இடைவிடாது எத்தனையோ சந்தர்ப்பங்களில் குண்டுவெடிப்பு, சுனாமி சூழல், இந்த மாதிரி நிறைய, கும்பகோணம் ஃபயர் ட்ராஜடி, நிறைய வைத்தியம் பண்ணியிருக்கோம். ஏழைகளுக்கு, பாழைகளுக்கு ஒரு சுமார் 100,000 பேருக்கு இலவசமாக கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். 15,000 பேர்த்துக்கு இலவசமாக இருதய ஆப்ரேஷன் செய்திருக்கின்றோம். கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாகவும், அம்மாவுடைய விரிவாக்க திட்டத்தின் மூலமாகவும் இது மாதிரி செய்திருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். வேலை வாய்ப்பு, நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். நர்ஸ் படிப்பு, பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி, பேச்சுலர் ஆஃப் அல்லைடு ஹெல்த், நிறைய போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். எந்த காரணத்துக்காக இந்த நிறுவனம் நிறுவப்பட்டதோ அந்த காரணத்தை முழுமையாக செய்து வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.